வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும். அந்த வகையில் வந்துட்டு இந்த சீஸ்னல் டிசீஸ்னு சொல்லக்கூடிய மாதிரி ஆஸ்துமா ஒரு பெரிய பங்கு வகிக்குது. கொஞ்சம் குளிர் அதிகப்படியாக இருக்கும் போதே வீசிங் ஆஸ்துமா கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதிகப்படியாக ஆகும் போது உடனே பஃப் எடுத்துக்கிறது தான் இதுக்கு ஒரு அடிப்படையாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறாக இருக்கு. அது இல்லாமல் சித்தாவை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணி இதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாம்? ஓகே, இப்போது ஆஸ்துமா அப்படிங்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ரொம்ப அதிகமாகும்பொழுது அந்த டைமுக்கு மட்டும் அந்த சிரமத்தை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வந்து அதற்கான மாத்திரைகளோ இல்லை வந்து நம்ம பஃப் இன்ஹலர்ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்முடைய சுவாச குழாயில் வந்து நமக்கு ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகி வீக்கம் ஏற்பட்டு கோழை வந்து ஏற்பட்டு அங்கே வந்து ஒரு சில அடைப்புகள் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது தான். இப்போ நார்மலாக நம்ம இயற்கையாக நம்ம சுவாசம் வந்து ப்ராப்பராக நம்ம நுரையீரல் வரலையும் அங்கே இருக்கக்கூடிய காற்று அறைகள் வரலையும் வந்து நமக்கு போயிட்டு வெளியில் வராமல் நமக்கு ஒரு தடை மூச்சு தடை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷார்ட்டாக வந்து ப்ரீத் பண்ணுவோம். உள்ளே அந்த கோழை வந்து நமக்கு அடைப்பை ஏற்படுத்தி உள்ளே வந்து அந்த காற்று உள்ளே போயிட்டு வராததுனால நமக்கு மூச்சு வந்து அடிக்கடி வந்து நம்ம விடுற மாதிரியும் வாய் வழியாக வந்து நம்ம மூச்சு விடுற மாதிரியான தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த டைமுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோழை வந்து அந்த நுரையீரலை சுற்றி நமக்கு வந்து அடைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கும் போது அதை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கான வழிமுறைகள் மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து தொடர்ந்து வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் சரி இல்லை குளிர்காலங்கள் வந்தாலும் சரி இல்லை குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் இருக்கும். இல்லை அப்படி இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒரு 4-5 இயர்ஸ் ஒரு ஹவர்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழையை வந்து இலக்கி கொடுத்து நமக்கு மூச்சு வந்து ப்ராப்பராக ஃப்ரீயாக வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். திரும்பவும் அந்த கோழை வந்து நமக்கு நார்மலாக வந்து கட்டிக்கும். அந்த மாதிரி நமக்கு இல்லாமல் அந்த கோழை முழுவதும் வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் ஆஸ்துமாவுக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோழை வந்து நம்ம இருமல் மூலியமாகவே நமக்கு வந்து வெளியேற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கோழை வந்து வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருமல் வந்து ரொம்ப அதிகமாகும். ஆனால் வந்து அந்த கோழை வந்து நெஞ்சை வந்து இறுக்கி பிடித்த மாதிரியான ஒரு சில வழிகளை வந்து நமக்கு ஏற்படுத்திட்டு அவங்க இருமும் பொழுது அந்த கோழை வந்து வெளிப்படாமல் இருக்கும்பொழுது அந்த நெஞ்சு பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விழா பகுதிகளில் எங்கெல்லாம் வந்து வழிகளை வந்து ஏற்படுத்தும். மூச்சு விடுறதுக்கான சிரமமும் வந்து அதிகமாகும். இருமல் மூலியமாக அந்த கோழை வந்து வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் குறையும். அந்த மார்பு வந்து இறுக்கி பிடித்த மாதிரியான வலி இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது வெளியிலேருந்து ஏதாவது ஒரு டஸ்ட் ஏதாவது வருது இல்லை வந்து தூசி வந்து நமக்கு வந்து உள்ளே இன்ஹேல் பண்ணுறோம் இல்லை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் வந்து நமக்கு நேசல் வழியாக நமக்கு உள்ளே போகுது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த சுவாச பாதையை வந்து நமக்கு இரிட்டேட் பண்ணி வீக்கத்தை ஏற்படுத்தி இந்த கோழையை வந்து ஏற்படுத்தும். நாளடைவில் வந்து நம்ம ப்ராப்பராக அதற்கான மருத்துவமுறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு லங்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோழைகள் வந்து முழுவதும் போய் அடைச்சி நமக்கு ரொம்ப சிரமத்தை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது இப்போ வீசிங் சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போ இந்த கோழைகள் வந்து உள்ளே போய் நமக்கு ஒரு விதமான ப்ராப்பராக வந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமத்தை வந்து ஏற்படுத்தும் பொழுது நம்ம சுவாசம் வந்து உள்ளே ப்ராப்பராக போகாமல் நம்ம வெளியெடுக்கும்போது ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மாடு இறைக்கிற மாதிரியான அந்த சவுண்ட் வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது குழல் யாழ் வீணை இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குள்ளே அந்த சவுண்டு வந்து நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். பேஷண்ட்ஸ் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கும்போது நமக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மூச்சு விடுறதுக்கான அந்த சிரமத்தை வந்து ஏற்படுத்தி இந்த சவுண்ட் வந்து நமக்கே வெளியில் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷன்ஸில் வந்து போகும்பொழுது கோழைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு உள்ளே சேர்ந்துருக்கும்பொழுது இந்த மாதிரி சவுண்ட் வந்து நமக்கு வெளியில் கேட்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம அதிகமாக நம்ம உடலில் வந்து சேரும்பொழுது இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகுது. அதே மாதிரி வாதம் சார்ந்த விஷயமும் நமக்கு அதிகமாகும் பொழுது நமக்கு வாயுக்களும் வந்து மேலெழும்பி மந்தம் வந்து ஏற்பட்டு வாதம் வந்து நமக்கு உடலில் அதிகமாச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த ஆஸ்துமா வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போது நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம
அதற்கான அந்த அந்த டைமுக்கு மட்டும் அந்த கோழையை வந்து இழக்கிறதுக்கோ அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைக்கிறதுக்கோ நம்ம மருத்துவமுறைகள் வந்து கொடுக்கறதில்ல. அந்த உள்ள இருக்கக்கூடிய கோழையை வந்து முழுவதும் வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகளும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணும்போது நமக்கு திரும்பவும் வந்து கோழைகள் வந்து சேராமல் இல்லை வந்து நமக்கு ஏதாவது ஒரு போர் ஸ்மெல் ஒரு சில பேருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பெயின் ஸ்மெல் எடுத்துக்கிட்டாலும் இல்லை நம்ம அன்றாடம் வந்து ஊதுபத்தி ஸ்மெல் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தாளிப்புனால நெடி ஏறும் அந்த சமைக்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் அந்த இருமல் தும்மல் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னால் நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாச்சு அப்படின்னாலும் திரும்ப அதை முழுவதும் உள்ள நுரையீரலில் இருக்கக்கூடிய கோழையை வெளியேற்றிட்டு திரும்பவும் இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போனால் கூட இல்லை வந்து ஒரு சில பூக்களை வந்து நம்ம முகர்ந்தால் கூட நமக்கு இல்லை பெயின் ஸ்மெல்க்கு போனோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகாமல் நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இல்லை நம்ம வந்து அந்த டைமுக்கு மட்டும் இன்ஹலர்ஸோல மாத்திரைகளோ வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்போ மட்டும் வந்து நமக்கு அந்த மார்பை இருக்க பிடிச்ச மாதிரியான வழிகள் மூச்சு விடுறதுக்கான சிரமத்துக்கு மட்டும் வந்து மருத்துவமுறைகள் எடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து நம்ம லைஃப் லாங் வந்து அதற்கான அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவமுறை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட சித்த மருத்துவமுறைகள் வந்து நம்ம எடுத்தோம் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நோயின் தாக்கத்தை பொறுத்து அந்த கோழைகள் வந்து நமக்கு நமக்கு எந்த அளவுக்கு வந்து இருக்குங்கிறத பொறுத்து ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் தொடர்ந்து வந்து நம்ம மருத்துவமுறைகள் எடுக்கும்பொழுது நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 வருடங்களா 25 வருடங்களா பார்த்தோம் அப்படின்னு நான் வந்து பஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 முறை அந்த மாதிரி வந்து அந்த இன்ஹலர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்பொழுது ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து நம்ம வித்தின் ஒரு 1 வீக்லேயோ இல்லை ஒரு 1 மந்த்லேயோ வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு இருமல் மூலியமாகவும் நம்ம மோஷன் மூலியமாக வந்து அந்த கோழையை வந்து எலிமினேட் பண்ணிவிடுவோம். அப்போ உங்களுக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். திரும்பவும் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த சுவாச குழாயில் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஆஸ்துமாவுக்கு தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கோங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமா சைனசைட்டிஸ் இந்த மாதிரி நமக்கு சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம வந்து கொடுக்குறோம். வறுமை சிகிச்சைகள் வந்து கொடுக்கும்பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழையும் வந்து எலிமினேட் பண்ணும் ப்ளஸ் உள்ளுக்கும் வந்து மருத்துவமுறைகள் அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம மோஷன் மூலியமாக அந்த மியூக்கோஸை வந்து வெளிப்படுத்துறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஒரு வித்தின் ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகி திரும்ப திரும்ப நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாவே அறிகுறிகளுக்கான மருத்துவமுறைகள் மட்டும் எடுக்காமல் அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன கபம் வந்து சேராத மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் ப்ளஸ் எந்த விஷயங்கள்னால அவங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நோய்க்கான மூல காரணத்தை அறிஞ்சு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து கொடுக்கும்பொழுதும் நம்ம சித்த மருத்துவமுறைகளில் வந்து நம்ம அந்த வாதப்பித்த கபம் இந்த 3 நாடிகளை வந்து நம்ம இப்போ கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கபத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்கும்பொழுதும் கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து திரும்ப வராமல் பார்த்துக்க முடியும். அதனால தான் நம்மளுடைய சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலஅளவுகள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் திரும்ப லைஃப் லாங் வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் புஷ்பலதா, சென்னையிலிருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? ஹஸ்பண்ட்காக ஒரு கொஸ்டின் மேம் இது. ஓகே, அவரோட வயசு என்னம்மா? அவங்க வயசு வந்து 52. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேம், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம், அவங்களுக்கு வந்து திடீர்னு ஷோல்டர் பெயின், ஒரு நாள் ஒரு ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்குங்க மேம். சரிங்கப்பா. அது நாங்கள் டாக்டர்கிட்ட இங்கே காமிச்சப்ப சுகர் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அப்போ தான் நாங்கள் சுகர் கண்டுபிடிச்சோமே. ஓகே, இப்போ எல்லா ஜாயிண்ட்ஸும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஜாயிண்ட்ஸ் பெயின் அதிகமாக இருக்குன்னு பண்ணும்போது சிஆர்பி டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஓகேப்பா. சிஆர்பி வந்து 12.5 வந்துருக்கு. ஓகே. ரூமடாய்டு ஃபேக்டர் வந்து 4.0 வந்துருக்கு மேம். சரிங்கம்மா. ஆன்டிசிசிப்னு ஒரு டெஸ்ட் சொன்னாங்க, அது வந்து 186.39 வந்துருக்கு. கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ 6 இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து 12 சம்திங் இருக்குது. அதே மாதிரி ஆரிய ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான். 4 அப்படிங்கிறது 14க்கு கீழே இருந்துச்சு, இல்லை 14க்கு கீழே இருந்ததுனாவே நார்மலான விஷயங்கள் தான். நமக்கு
பதினான்களுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து ஆரிய ஃபேக்டர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆன்டிசிசிபியும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் பயப்படணுங்கிறதுல இப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து வலிகள் வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா நமக்கு முடக்குவாதம் டெஸ்ட் வந்து சின்ன சின்ன விரல் மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு வலிகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி ஆரிய ஃபேக்டர் சிசிபி ஆன்டிசிசிபி இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணுவோம். இது வந்து நமக்கு நார்மலாக இருந்தால் கூட ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ நெகட்டிவ் சொல்லுவாங்க. நமக்கு பிளட் லெவலில் வந்து நமக்கு அந்த ஆரிய ஃபேக்டரோ இல்லை வந்து ஆன்டிசிசிபியோ வந்து ரத்தத்தில் வந்து நமக்கு அதிகமாக இல்லைனா கூட இந்த மூட்டுகளில் வந்து நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வாதம் வந்து உடலில் அதிகமாகும்பொழுது இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து நமக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாதம் வந்து என்ன பண்ணும், அந்த கேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகளையும் போயிட்டு அந்த கேப் ஜாயின்ட் ஸ்பேஸில் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரிய ஃபேக்டர் வந்து நமக்கு அதிகமாக இல்லைனா கூட ஒரு சில கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி நமக்கு வலிகள் வந்து இருக்கும். நமக்கு அந்த பிளட் லெவலில் வந்து இல்லாமல் அதிகமாக காமிக்காமல் நமக்கு அந்த சிம்டம்ஸ் மட்டும் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவளமல்லி இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கி நல்லா வந்து ஒன்று ரெண்டாக வந்து நீங்கள் அதை பொடி மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வந்து இலை நிழலை வந்து உலர்த்திட்டு ஒன்று ரெண்டாக நீங்கள் வந்து தட்டி வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் ஒரு 200 ml தண்ணியில் ஊற்றி நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 50 ml நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. அது வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் இந்த பவளமல்லி இலை கஷாயம் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அது நீங்கள் எடுக்கும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடக்கருத்தன் கீரை வந்து நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வலிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகிறாரா, செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். அதையும் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்க மாதிரி நம்மளுடைய அன்றாடம் நம்ம வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே உடலில் வந்து நமக்கு வாதம் வந்து சேராமல் வந்து பார்த்துக்க முடியும். அதனால் வந்து டெய்லி நைட் வந்து நிலாவரை இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அது வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கும் உடலில் வந்து நமக்கு வாதம் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த நிலாவரை பொடி வந்து ஹெல்ப் பண்ணும். இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சுகர் லெவல் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ சுகர் லெவல் வந்து நமக்கு ரத்தத்தில் அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து சுகர் லெவல் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கணும், இல்லை வந்து இன்சுலின் போட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அந்த 3 months ஆவரேஜ் வந்து HbA1c சொல்லுவோம், அது வந்து செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை கஷாயங்கள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம சுகர்லேயும் வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நமக்கு பொதுவாகவே இந்த சுகர் தொந்தரவுகள் இந்த மாதிரி வந்து நமக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மெயின் காரணம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நம்ம உடலில் நடக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்கள் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த தொந்தரவுகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய இந்த ஆர்த்ரைட்டிஸ் தொந்தரவுகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸ்டர்னல் தெரப்பிஸும் வந்து கொடுத்து உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது ஒரு 3 to 6 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் நேரில் கூட கூப்பிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் காமிச்சிங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் காந்தியா மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க சேலம் பேசுறோம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கு தாங்க மேடம். நான் எனக்கு வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 30 வயசு ஆகுது. இப்ப 2வது குழந்தை பிறந்திருக்கு. நாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம் மேடம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு மென்சஸ் ஆகுறது வந்துட்டு ஒரு 2 மாசம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்க ஆகவே இல்லை. ஓகேமா. ஓகேமா, ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களாமா? சரிங்கப்பா. இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருந்து இப்போ டெலிவரி ஆகி எத்தனை மாதங்கள் ஆகுது? 8 மாதங்கள் ஆகுதுங்களா? ஆமாங்க மேடம், பேபி பிறந்து 8 மாசம் ஆகுது. சரிங்கப்பா, பீரியட்ஸ் எப்போ வந்துச்சு? பீரியட்ஸ் வந்துட்டு பேபி பிறந்ததுக்கு அப்புறமேட்டு 2 மாசம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் இடையில வந்து ஆகல. ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம். அப்போ அவங்க மருந்து கொடுத்தாங்க, டேப்லெட்லாம் ஊசி போட்டாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டேப்லெட் கொடுத்தப்ப அந்த 1 month மட்டும் ஆனால் அதுக்கப்புறம் இடையில ஆகல.
சரிங்கம்மா. ஓகேப்பா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு இர்ரெகுலராக இருக்கும். ஒரு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் கொடுத்து முடிக்கிற வரலையுமே வந்து பீரியட்ஸ் வந்து வராது. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு டெலிவரி ஆகி ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தால் கூட நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கேற்ற அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாத்திரைகள் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கர்ப்பப்பை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். வேறு ஏதாவது வந்து நமக்கு தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ ஃபீட் பண்ணும்போது நமக்கு நிறைய டெஃபிஷியன்சி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் வந்து பீரியட்ஸ் வரலையா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது மாத்திரைகள் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்களா? ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா? சரிங்கம்மா. இப்போ ஒரு ஹீமோக்ளோபின் லெவல் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து வயிற்றுப்பகுதியை வந்து நீங்கள் வந்து கர்ப்பப்பை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது நமக்கு தொந்தரவுகள் இருக்கா அதனால் வந்து பீரியட்ஸ் வரலையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நம்ம பார்த்துட்டு அதில் என்ன தொந்தரவுகள் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கலாம். நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஆர்ஜே நம்மளுடைய மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சேலத்திலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய்ட்டு ரிப்போர்ட்ஸ் காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? சொல்லுங்கம்மா, எந்த பகுதிகளில் இருக்கு? அக்கல்ல கட்டி இருக்காமா? ஆ ஓகே. ரெண்டு சைடு இருக்காமா? ஒன் சைடு தான். எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 2-3 வருஷமா இருக்கு. வலிகள் இருக்குங்களா? ஆ, வலிக்குது. ஏதோ வேற செஞ்சா அப்படியே வலிக்குது. சரிங்கம்மா. இப்போ சைஸ் வந்து பெருசாயிட்டே வருதுங்களா? இல்ல, அதே அளவுகள்ல தான் இருக்கு. ஆ, வேற எங்க ட்ரீட்மென்ட் ஏதாவது போய் பாத்தீங்களா? ஆ, பார்த்தோம். என்ன சொன்னாங்க? ஆ, மாத்திரை கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வலி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதுக்கு அப்புறம் திருப்பி வலி வந்துருச்சு. சரிங்கப்பா. இப்போ நமக்கு ஆக்சிலால நம்மளுடைய அக்குள் பகுதிகளில் வந்து வீக்கங்கள் இருக்குது, இல்லை வந்து நெறிக்கட்டின மாதிரி தொந்தரவுகள் இருக்குது, இல்லை கட்டிகள் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸில் நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து கொழுப்பு கட்டி மாதிரி வந்து நமக்கு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம நேரில் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்பை மேனி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட வந்து மஞ்சள், இது ரெண்டும் மட்டும் எடுத்துக்கலாம். அது கூட வந்து கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா வந்து மையை அரைச்சிட்டு அந்த கட்டி பகுதிகளில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து என்ன கட்டிகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுமா. உங்களுக்கு நியர்பையாக மணப்பாறைக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் திருச்சியில் இருக்குது, அப்படி இல்லைன்னா புதுக்கோட்டையில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து எதனால் அந்த கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? என் பேர் கண்மணி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் இங்கே கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அங்கேருந்து பேசுகிறோம். ஓகே, ஃபைன்மா. இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசுமா? வயசு 35. ஓகே, ஃபைன்மா. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசுவாங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 35 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா. தைராய்டு ப்ராப்ளம் ஒரு 3 வருஷமா இருக்கு. சரி. அப்புறம் அதோட அது இல்லாத அலர்ஜி மாதிரியும் இருக்கு. ஓகே. தைராய்டு ப்ராப்ளம் வந்ததுல இருந்து இந்த அலர்ஜி இது மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. அது இல்லாத சாயங்கால நேரம் 6 மணிக்கு மேலானா
மேல் லைட்டா ஹீட் ஆகிற மாதிரி காய்ச்சல் மாதிரி வந்துருது. அந்த நேரத்துக்கு ஏதாவது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சூடா சாப்பிட்டு தூங்கணும்னா கொஞ்ச நேரம் படுத்திருந்து போத்தி படுத்திருந்தா அந்த காய்ச்சல் தானாவே சரியாகிற மாதிரி ஆயிருது. மேல் லைட் ஹீட் ஆகி அப்படியே தானாவே சரியாயிரு. சரிங்கம்மா, அலர்ஜி வந்து ஸ்கின்ல ஏற்படுதுங்களா? தோல் தான் ரொம்ப வறட்சியான மாதிரி அப்படி போயிருச்சு. அப்படியே பனிகாலத்துல எப்படி இருக்கும் அது மாதிரி வறட்சியா இருக்குது. இருக்கு. இப்போ தைராய்டு ஹார்மோனில் வந்து நமக்கு இந்த மாதிரி இம்பேலன்ஸ் இருந்துச்சு, நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து வந்து ஸ்கின்லையும் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஸ்கின்ல நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ட்ரைனஸ் வந்து இருக்கும், வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அரிப்புகள் வந்து இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால ஏற்படுறது தான். அதே மாதிரி நமக்கு ஈவினிங் டைமில் வந்து ஃபீவர் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி, நமக்கு வந்து மைல்டான ஒரு காய்ச்சல் மாதிரியோ இல்லை வந்து நமக்கு ஒரு மாதிரி குளிர் மாதிரியோ சில்லாவோ நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து தைராய்டு ஹார்மோனோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான், நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நீங்கள் நார்மல் கொண்டு வரதுக்கு சீத்தாப்பழ இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு 5 இலை வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து நுணா இலை வந்து ஒரு 5 இலை வந்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு 300 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து சுண்டை காய்ச்சிட்டு ஒரு 60 ml வந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். இது கூட வாரம் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயில் பாத் வந்து எடுக்கணும். இந்த ஆயில் பாத் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோனல் சேஞ்சஸும் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ வெளியில் வந்து ஸ்கின்னுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக செக்லாட்னா கோகோனட் ஆயில் மட்டும் அந்த ட்ரைனஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். வேறு எந்த பெருசாக நீங்கள் வந்து அதற்கு வந்து நீங்கள் மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு கிச்சிங் சென்சேஷன் வருது இல்லை வந்து ட்ரைனஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் பயப்படுங்கிறதுல இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே தொடர்ந்து அதை வந்து ஒரு 3 to 6 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இன்னும் டிஎஸ்ஹெச் லெவல்லாம் வந்து 30-35 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்கோம். இதை தொடர்ந்து நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போ தைராய்டு ப்ராப்ளம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கவனிக்கலை அப்படின்னா நமக்கு அடுத்து இரகுலர் பீரியட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடலில் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் வந்து ப்ராப்பராக வந்து நடக்காமல் இருக்கும். நிறைய தொந்தரவுகள், அது வந்து இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி குழந்தையின்மை தொந்தரவுகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தைராய்டு ஹார்மோனை நார்மல் கொண்டு வந்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கரூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்த்துட்டு அதோட வேரியேஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து அதற்கான மூலிகை மருத்துகள் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக லைஃப் லாங் வந்து இப்போ தைராய்டு ஹார்மோன் இருக்குது, வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்து ஒரு மாத்திரை வந்து நம்ம தொடர்ந்து வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ஹார்மோன் சேஞ்சஸை நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் நேரில் கூட போயிட்டு மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். எக்ஸ்கோல இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆஸ்மா பற்றி பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ, நீங்க லைன்ல தான்மா இருக்கீங்க, உங்க பேர் என்னம்மா? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் சுலோச்சனா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தாங்க. உங்க வயசு? வயசு 72ங்க. ஓகே, ஃபைன்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு ரெண்டு கொஸ்டின் டாக்டர். ஓகே, சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த உதடு ரெண்டு ஒட்டிக்குதுங்க. ஓகே, அது காலையில் வந்துட்டதும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்புறம் பகல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த உமிழ்நீர் தடவிட்டே இருக்கணும். ஓகே, அப்புறம் இன்னொரு வந்து இந்த வலது கையில் சொல்லுங்கம்மா. இந்த முட்டிக்கு
கீழ காலெல்லாம் கால் முட்டிலெல்லாம் வலி இல்லைங்க. சரிங்கம்மா. கையில மட்டும் நிறைய வேலை செய்யறதுனால அந்த மடக்க முடியல ஒரு விரல் மட்டும். சரிங்கப்பா. இப்போ லம்ப்ஸ் கரையறதுக்கு என்ன? சரிங்கம்மா. ஓகேம்மா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு உங்களுக்கு வந்து உமிழ்நீர் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நம்ம ரொம்ப வறட்சித்தன்மை வந்து இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து திரிப்பலா வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் இது மூணும் அந்த இதை வாங்கிட்டு நீங்கள் பொடி பண்ணிவிட்டு அதை வந்து வச்சு நீங்கள் வந்து பல் துளக்குங்க. அப்போ உமிழ்நீர் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இது கூட வந்து தண்ணி வந்து உள்ளுக்கு ப்ராப்பராக எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வறட்சித்தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து ட்ரைனஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு உதடு பகுதிகளில் வந்து வெடிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பசு வெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 2 hours once இல்லை 3 hours once வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உதடு பகுதிகளில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கனாவே அந்த வெடிப்புகளும் குறையும், ப்ளஸ் அந்த ட்ரைனஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட அந்த கைப்பகுதிகளில் வந்து உங்களுக்கு வலிகள் இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, லம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு கழுத்து பகுதிகள்லேருந்து கைப்பகுதிகளில் வந்து வலிகள் பரவுதா, இல்லை வந்து அந்த பகுதிகள் மட்டும் இல்லை ஸ்ட்ரெயின்னால் ரொம்ப வேலைகள் வந்து அதிகமாக அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து ஓவர் ஒர்க் கொடுக்கறதுனால வலிகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஆற்றுத்துமட்டி வேர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 50 கிராம் வந்து ஆற்றுத்துமட்டி வேர் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து திப்பிலி வந்து 25 கிராம் ரெண்டு வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 1-2 தட்டி வச்சுட்டு கஷாயம் மாதிரி வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒரு 5 கிராம்லேருந்து ஒரு 10 கிராம் வரலையும் நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு ஒரு 50 ml நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. அதை வந்து வடிகட்டிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஆற்றுத்துமட்டி வேர் திப்பிலி இது ரெண்டும் சேர்த்து அந்த கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், நீங்கள் பாய் பண்ணுங்கிறதெல்லாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. லாஸ்ட் பிரேக்குக்கு முன்னாடி ஒரு நேயர் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு குழந்தை பிறந்து 1 வருடம் ஆகுது, 1 வருடத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்துட்டு வீசிங் ஸ்டார்ட் ஆச்சு, அதே போல் வந்துட்டு வீசிங்கான மெடிசன் எடுத்த பிறகு கொஞ்சம் ஏர்ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான பதில் என்ன மேம்? ஓகே, இப்போது பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி ஹீட் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ வெளியிலேருந்து வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறோம், இல்லை வந்து வலி மாத்திரைகள் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும்பொழுது நமக்கு உடல் சூடு வந்து அதிகமாகும். அப்போது நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நமக்கு வீசிங் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, இல்லை தலைக்கு குளித்தா தலை பாரம் இருக்கும், மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டிருக்கும், சிரமம் ஏற்படும், மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக வந்து தலைக்கு குளிக்காமல் மாதத்திற்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து நம்ம குளிக்குவோம். அந்த மாதிரி நம்ம ஹேர் ஃபால் நமக்கு வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ டெலிவரி ஆகி 1 இயர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு, நமக்கு அயன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு, இல்லை வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்னலாக இப்போ ஆயில்ஸோ இல்லை வந்து ஷாம்பூஸோ வந்து நம்ம மாத்துறதை விட உள்ளுக்கு வந்து எதனால் வந்து உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் ஆகிருக்கு, இப்போ வந்து பாடி ஹீட்னால் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரம் ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் பாத் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வீசிங் இருக்குது, சளி தொந்தரவுகள் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல. நல்லெண்ணெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த வீசிங்கான அந்த கோழைகளும் கரைஞ்சி நமக்கு வந்து இருமல் மூலமா நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு கபம் வந்து நம்ம உடலில் சேரும்பொழுது நமக்கு பித்தம் சூடு வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு உள்ளேயே அந்த கோழை வந்து கட்டிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஆயில் பாத் எடுத்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபாலும் வந்து குறைய ஆரம்பிக்கும், ப்ளஸ் அது கூட அந்த கோழையும் வந்து கரைஞ்சி உங்களுக்கு வந்து எலிமினேட் ஆக வெளியில் வர ஆரம்பிக்கும். அயன் சார்ந்த விஷயங்களும் ப்ரோட்டீன் சார்ந்த புரதம் சார்ந்த உணவுகளும் வந்து அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. நமக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வீசிங்கான மாத்திரைகள் வந்து தொடர்ந்து வந்து எடுத்துக்காமல், இல்லை அந்த டைமுக்கு மட்டும் மூச்சு வர்றதுக்கான சிரமத்துக்கு மட்டும் குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் வந்து எடுக்காமல் அதை முழுவதுமாக அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் மூலிகை சிகிச்சைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே ஒரு 3 to 6 months அந்த வீசிங் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை இந்த 5 மட்டும் நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சமளவு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்.
பொடி பண்ணிட்டு தேனில் வந்து ஒரு 3 கிராம் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எடுக்கும்பொழுது அந்த நுரையீரலில் நமக்கு சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் முழுவதும் நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஹேர் ஃபாலும் இருக்காது, வீசிங்கும் நம்ம குறைச்சிக்கலாம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீசிங்க்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் தெரப்பியும் வந்து நமக்கு கொடுக்குறோம். உள்ளுக்கும் அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளை கொடுத்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி திரும்ப திரும்ப நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாத மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். நீங்கள் நேரில் கூட போயிட்டு உங்கள் ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கலாமா? ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா. ஓகே சொல்லுங்கம்மா, தெளிவா பேசுங்க. பிபி இருக்கு, ஆஸ்துமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்கம்மா, எத்தனை வருடமா இருக்கு? எனக்கு உங்க வாய்ஸ் கிளியரா இல்லம்மா, 7-8 வருஷமா இருக்குன்றது புரியுது. கொஞ்சம் தெளிவா உங்களோட கேள்விகளை முன்வைக்கலாமா நீங்க? ஓகே சரிங்கப்பா. பஃப் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் டிவி பார்த்து பேசாமல் உங்கள் கேள்விகளை வந்து கேட்கலாமா? ஓகே, அவங்களோட கேள்வி இதுதான், அவங்களுக்கு வீசிங் இருக்குது, பிபிம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 7-8 வருடமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு வீசிங் ஆஸ்துமா அப்படின்னாவே இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இது மாதிரி நம்ம வந்து அந்த கோழையை வந்து வெளியேற்றாமல் நம்ம மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு 8 வருடங்களா, இன்னும் ஒரு சில பேர்லாம் 20 வருடங்களாக நான் தொடர்ந்து வந்து இதில் சஃபர் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆஸ்துமா வீசிங் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இன்னும் ப்ராப்பராக நம்ம மருத்துவ முறைகள் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா இன்னும் லங்ஸில் வந்து இன்னும் பாதிப்புகள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணும் வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பொடி வந்து நீங்கள் உள்ளுக்கிறதுக்கு வந்து திரிகடுகு சூரணம் அப்படின்னு சொல்லிட்டே கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக போகிறீங்க. இப்போ தொடர்ந்து வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து இன்னும் இந்த வீசிங் சவுண்ட் வந்து அதிகமாகும். அந்த என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடல் பகுதிகளில் மந்தம் வந்து ஏற்படும் பொழுது அதுலேருந்து ஒரு கேஸ் வந்து மேலெழும்பி நமக்கு நெஞ்சு பகுதிகளில் போகும்பொழுது நமக்கு அதை தொடர்ந்து இந்த வீசிங் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் மோஷன் வந்து ப்ராப்பராக போகிறீங்களான்னு பார்த்து அதையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 முறை இல்லை ஒரு 3 முறை வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூக்கிரட்டான் கீரை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நீங்கள் நார்மலாக உணவில் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மூக்கிரட்டை கீரை அப்படிங்கிறது கிடைக்கும். நார்மல் இப்போ எப்படி முடக்கரத்தான் கீரை வந்து கிடைக்குதோ அதுமாதிரி இந்த மூக்கிரட்டை கீரை கிடைக்கும். அதுவும் நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் இந்த கோழையை வந்து வெளியேற்றும். மோஷன் வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழையை வெளியேற்றும், நமக்கு குடல் பகுதிகளில் வாதம் வந்து சேராமல் பார்த்துக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை இப்போ நீங்கள் வந்து பஃப்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த டைமுக்கு மட்டும் நம்ம அந்த பஃப் வந்து யூஸ் பண்ணுறதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே வந்து 20 முறை அந்த மாதிரிலாம் வந்து பஃப் யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 வேளையும் வந்து மாத்திரைகளோ இல்லை வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கிற மாதிரி பஃப் யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. இல்லை ஒரு 2 மணி நேரத்துக்கு 1 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து வீட்லேயே வந்து நெபுலைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெஷினே வந்து வீட்டில் வச்சுட்டு எப்பொழுதுமே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெபுலைசர் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் அந்த கோழை வந்து நமக்கு இலகி மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறையும். திரும்ப திரும்ப வந்து நமக்கு அந்த கோழை வந்து கட்ட ஆரம்பிக்கும். அந்த 2 ஹவர்ஸ் அதோட வீரியம் வந்து குறைஞ்ச உடனே நமக்கு திரும்ப அந்த கோழை கட்டும் பொழுது நமக்கு என்ன பண்ணணும்னா சுவாசம் வந்து ப்ராப்பராக போயிட்டு வராது. அதனால் நீங்கள் பயப்படுங்கிறதுல நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நெபுலைசர் வந்து தொடர்ந்து வீட்டிலேயே வந்து கையிலேயே வச்சுட்டு இருந்த பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து நமக்கு அந்த இன்ஹலர் யூஸ் பண்ணிட்டு இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம மருத்துவ முறைகள் எடுத்து நார்மல் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பயப்படுங்கிறதுல நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நேரில் கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் நாடி பரிசோதனை செஞ்சு உங்கள் ஆலோசனையும் வந்து பெற்றுக்கலாமா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஓகே, ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? உங்க வயசு? ஓகே, ஃபைன்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு அல்சர் இருக்கு. சரிங்கப்பா. அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, ஆகும், திருப்பி வந்துடும். ஓகே. அப்புறம் பிளட் செக் பண்ணதுல ஏஏஇ கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கு, ஏடிஎச்சி போயிருமா? சரி. எனக்கு என்னோட பாட்டிக்கெல்லாம் வந்து ஆஸ்துமா இருக்கு. என்னதுமா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஆஸ்துமா, ஆஸ்துமா இருக்கு. ஓகே. அது ஜீன் வயசு அவங்களோட அம்மா சொல்லிருக்கு, அது வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி இருக்குமோ சொல்லிட்டு பயந்து பயந்து உள்ள பழி எதுவும் எல்லாமே மூச்சு இறக்கிறது மட்டும் இருக்கு. ஓகேம்மா. ஒரு டேப்லெட் கொடுத்தேன், அப்புறம் செக் பண்ணி பார்த்துருக்கு, அப்புறமா திரும்பவும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு டேப்லெட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, எதுனாலன்னு தெரியலங்க மேடம். ஓகே, உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கா? ஆ, இருக்கு மேடம். ஓகேம்மா. இப்போ நமக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு ஹெரிடிட்ரியாக வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ப்ளஸ் நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது, இல்லை வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் ஃபஸ்ட்டு நமக்கு சைனஸாக வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை தொடர்ந்து நம்ம இன்னும் ப்ராப்பராக மருத்துவம் எடுக்கலை அப்படின்னா தான் நமக்கு லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் நமக்கு ஆஸ்துமாவாக வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் வீட்லேயே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான உணவு முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வராமல் நம்ம வந்து இப்போ தடுத்துக்கலாம். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நொச்சி, மஞ்சள், எலுமிச்சம்பழத்தோட விதை இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஸ்டீம் வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த சைனஸ் கேவிட்டிலையாக இருக்கட்டும், இல்லை வந்து நுரையீரல் பகுதிகளாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உஷ்ணம் அதிகமாக அதிகமாக தான் கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கும்பொழுது இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகும். அது மாதிரி பாடி ஹீட் ஆகாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தொந்தரவுகள் வந்து வராமல் வந்து பார்த்துக்க முடியும். உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, அதாவது நெல்லிக்காய், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகும். நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வாரத்திற்கு 3 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆவி பிடித்தல் முறை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா புகை வந்து எடுத்துக்கலாம். விராலி மஞ்சள் வந்து புகை எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குமா, நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, ஹலோ அம்மா, என் பேர் கனகாம்பிகை. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? நாங்கள் நீலகிரி மாவட்டத்துலேருந்து கூப்பிட்றோம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்குங்கம்மா. உங்கள் வயசு? எனக்கு 50 வயசு ஆச்சும்மா. ஓகே, ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரிங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு மென்ஸ் ஆகுறதே இல்லைம்மா, வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குமா. சரி, 50 வயசு ஆயிடுச்சு, 2 வருஷம் மென்சஸே ஆகுறதுல. சரிங்கம்மா. வயிறு பெருசாகவே இருக்கு, அடி வயிறு, உடம்பு ஏறுது. சரிங்கப்பா. வயிறு உப்புசம் அந்த மாதிரி இருக்குங்களா? செரிமானம்லாம் கரெக்டாக இருக்கா? செரிமானம் சரியாக இருக்குங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா. சரி. ஓகே, 50 வயது ஆகுது உங்களுக்கு, மெனோபாஸ் இப்போ வந்து 2 வருடங்களாக வந்து மென்சஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க, மாதவிடாய் வந்து ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நமக்கு பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45-40 மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாதவிடாய் மெனோபாஸ் டைம் வந்து நமக்கு அந்த மாதவிடாய் சுழற்சி வந்து நமக்கு நிற்க ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு வந்து ஓவர் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து பயப்படணும். இப்போ வந்து ஒரு 2 மாத காலங்கள் வந்து பீரியட்ஸ் வரல, திரும்ப வந்து எனக்கு ஒரு 10 நாட்கள் ஒரு 20 நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து அதிகமாக போகுது, ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம பயப்படணும். உங்களுக்கு மெனோபாஸ் ஆயிருந்தால் கூட உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து வயிறு உப்புற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது, அடுவயிற்று பகுதிகள் வந்து வீக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேன் கூட எடுத்து பார்த்துக்கலாம். கர்ப்பப்பையில் வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாகவே நமக்கு மெனோபாஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கொஞ்சம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் பயப்படுங்கிறதுல உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னாவே அந்த வெயிட் கெயின் வந்து உங்களுக்கு இருக்காது, நீங்கள் பயப்படுங்கிற அவசியம் இல்லைம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் வெங்கடேஷ். எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? நான் இங்க கோட்டை யானாசூர் கோட்டை. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? வயசு 41. ஓகே சார், டாக்டர் எனிபல் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆஸ்மா இருக்கு பாத்தீங்களா? சரிங்க சார். சரி. சரிங்க சார். இப்போ ஆஸ்துமா வந்து நமக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கூட சொல்லியிருந்தேன், நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிடிட்ரியாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து மாத்திரைகள் வந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைமுக்கு மட்டும் நமக்கு கோழை வந்து கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும், திரும்ப திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து இப்போ 41 வயசுன்னு சொல்கிறீங்க, இத்தனை வருட காலங்களாக வந்து மாத்திரைகள் வந்து எடுத்து அப்பப்போ மட்டும் அந்த அறிகுறியை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளை எடுத்ததுனால தான் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் மருந்துகள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கீங்க. நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம தொடர்ந்து வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து அதை நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சிற்றரத்தை வந்து வாங்கிக்கோங்க, அது கூட வந்து பேரரத்தை, இது ரெண்டும் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து அமுக்குற கிழங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நைட்டு மட்டும் பாலில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நமக்கு ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு வீக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நரம்புகள் வந்து வீக்காக ஆரம்பிக்கும், கை கால்கள் வந்து ஷிவராக ஆரம்பிக்கும். இப்போ வந்து 40 வருடங்களாக நீங்கள் வந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த அமுக்குரா கிழங்கு சூரணம் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த வீக்னஸ் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ அந்த சிற்றரத்தை பேரத்தை அந்த பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து உங்களுக்கு ஈஸியாக எலிமினேட் ஆகும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தொடர்ந்து 40 வருட காலங்களாக இல்லை வந்து 30 வருட காலங்களாக வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்ருக்க பேஷண்ட்ஸ் கூட நம்ம மருத்துவ முறைகள் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலங்களையும் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் எடுத்து நீங்கள் அதில் சஃபர் ஆகிட்டு இருக்குங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம அதே மாதிரி நம்ம வந்து உற்பத்தி பண்ணி அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய்க்கான அறிகுறிகளுக்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுக்காம நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நாடி பரிசோதனை செஞ்சு அதையும் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி அதை சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கறதுனால தான் நமக்கு இந்த மாதிரியான நோய்களுக்கு எல்லாமே ஒரு முழுமையான தீர்வு கொடுக்க முடியுது. நம்மளோட மருத்துவமனையில் இந்த ஆஸ்துமா, சைனசைட்டிஸ் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து இருக்குது. நீங்கள் நேரில் கூட போயிட்டு உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு ஆலோசனைகள் வந்து பெற்று. ஓகே, தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன?
சாந்திங்க என் பேரு. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருவேற்காடுல இருந்து பேசுறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தாங்க. உங்க வயசு? 50ங்க. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அந்த மாதிரி மூட்டுக்கு மூட்டு வலி எடுக்குது. சரிம்மா. ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப கால்சியம் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சரிங்கம்மா. இதுக்கு என்ன பண்றது? இந்த மூட்டி வலிக்கு முட்டி வலது கால் முட்டி ரொம்ப உடையுது, உடைஞ்சு போற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? ஆ, போறோம். சரிங்கம்மா. வேற ஏதாவது செரிமானம் வந்து ப்ராப்பரா இருக்கா? ஆ, அதெல்லாம் சின்ன சின்ன. ஓகே, சின்ன சின்ன விரல் மூட்டுகள் எல்லாம் வீக்கம் இருக்காமா? வீக் எல்லாம் ஒண்ணும் இல்ல, வலிக்குதுங்க மூட்டுக்கு மூட்டு அப்படியே அந்த விரல் எல்லாம். சரிங்கப்பா. இப்போ இப்போ கண்டிப்பா வந்து நமக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன மூட்டுகள்ல இருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் வந்து வலிகள் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு முடக்குவாதம் டெஸ்ட் வந்து செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. இப்போ நீங்க வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முடக்குவாதமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மூட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாம் குறையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்தார பட்டை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் இதெல்லாமே வந்து குறைக்கும். இல்லை முழங்கால்களில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இப்போ இடதுகால் மூட்டுகளில் வந்து வலிகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னீங்க. வெளியில் எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தட முறைகள் வந்து நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வச்சு இப்போ தழுதாழை, உத்தாமணி, எருக்கமிலைகள் இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் எடுத்துட்டு வேப்பெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கலாம். அது கூட வந்து விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml கூட கடுகு எண்ணெயின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கிடைக்கல, அதுவும் ஒரு 50 ml எடுத்து இந்த இலைகள் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு அடங்க ஆரம்பிக்கும். அந்த தருவாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் எடுத்து நீங்கள் அந்த ரெண்டு மூட்டுகள்லையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வந்து ஒத்தரம் கொடுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த உறையக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த வலிகளும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆரிய ஃபேக்டர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்னலாக வந்து வரும சிகிச்சைகளும் தேய்மானங்கள்னால ஏஜ்னால நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு, வயோதிகத்தினால நமக்கு டீஜெனரேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வரும சிகிச்சைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், நான் நிர்மலா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஓல்டு வாஷ்மேன் பேட்லேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேம். இது உங்கள் வயசுமா? ஏஜ் வந்து 29 மேம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 5 months கண்டினியூஸா யாப்பம் இருந்துகிட்டே இருக்கு மேம். சரிங்கப்பா. அது அதுக்கப்புறம் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டுட்டா வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. அப்புறம் லெஃப்ட் சைடு செஸ்டும் வந்து விட்டு 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 பெயினா இருக்கு மேம். சரிங்கம்மா. கையும் பெயினா இருக்கு. நான் ஜெனரலா இங்க இருக்கு சரி லெஃப்ட் பெயினா இருக்கேன்னு சொல்லிட்டு கார்டியோலாம் கூட கன்சல்ட் பண்ணேன் நான். அவங்க வந்து எக்கோ எடுத்தாங்க, அப்புறம் த்ரெட்மில் எடுத்துட்டு நீங்க நார்மலா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூ இல்ல, அசிடிட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொஞ்சம் சத்து எல்லாம் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. விட்டமின் டி, அயன், ஹீமோக்ளோபின் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால கூட இப்படி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. பட் நான் விட்டமின் டிக்கும் என் மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், அப்புறம் இந்த அசிடிட்டிக்கும் வந்து ராபிசினோ டிஎஸ்ஆரும் சுக்ரஃபில் சிரப்பும் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. ஆனாலும் அந்த யாப்பம் வந்து எனக்கு இருந்துகிட்டே தான் மேம் இருக்கு. ரெண்டாவது பெயின் இருக்கு மேம், அந்த லெஃப்ட் சைட் செஸ்ட் வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு மேம். சரிங்கம்மா. செஸ்ட் கீழேயும் வலிக்குது மேம். ஓகேம்மா. இப்போ வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தான், நீங்கள் ப்ராப்பராக கேஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள்லாம் நீங்கள் குறைஞ்சிரும். கேஸ் வந்து சேராமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் உணவுப் பொருட்களை வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய, வாயுக்களை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளும் பருப்பு வகைகளும் நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் வந்து உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி பசி எடுத்தவொடனே வந்து உணவு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு
அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி அன்றாடம் வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இல்லை மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எக்கோலாம் எடுத்திருக்கீங்க, நார்மலாக தான் இருக்குது. அதனால் இந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரி உணவு பழக்க வழக்க முறைகளும் ப்ளஸ் வந்து உங்களுடைய வாழ்வியல் முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகாது. இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமுக்கும் நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து ஒரு நைட்டுக்கு மட்டும் ஒரு எடுக்கிற மாதிரி ஒரு பொடி வந்து ஒரு ஹாட் வாட்டரில் வந்து கொடுக்குறோம். அதை எடுத்துக்கும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், குடலில் வந்து வாதம் வந்து சேராத மாதிரி, உடலில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரியான வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நேரில் கூட வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவமுறை எடுத்துக்கலாமா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பயஃப் மியூ ஆல்.